ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும். அட பைகளா, கண்டென்ட்டை மறந்துட்டு நான் பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கேனே. ஸோ ஓகே கைஸ், இனி நம்ம என்ன ஆட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சோங்களா, இந்த மொட்டத்தலையன் கேம் தான். இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து நிறைய அப்டேட் வந்திருக்கு. ஸோ என்னென்ன அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சோங்களேன், முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ என்னால் வந்து வந்து போச்சே, ஆ பக 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 பாகுபலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தில் பிஜிஎம் போகிறோம்ல, அதாங்க நம்ம கேஜிஎஃப் போனோம். அந்த படத்தில் இருக்கிற பைக்கை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துச்சிருக்கானுங்க. நம்பர் டூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வருங்காலத்தில் ஓட்ட போகிற வண்டி, அதாவது லம்போர்கினி, அதோ கனவுல நான் ஓட்ட போகிறேன்னு சொல்ல வந்தேன், அந்த வண்டி ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்கானுங்க. மூணாவதாக வந்து இந்த கேமில் நிறைய ஃபைடர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபைடருக்கு ஒரு வீடு கொண்டு வந்துட்டானுங்க, அதோ ஃபைடர் டனல் சொல்லிட்டு. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அப்படி நீங்கள் வீடியோ லைக் பண்ணல நினச்சோங்களேன். இப்போ ஒரு குளம் விழுந்துச்சு பார்த்தீங்களா, அதேமாரி இந்த ஊரில் 10 குளம் விழும். ஸோ ஒழுங்காக லைக் பண்ணுங்க. ஓகே வாங்க, எத்தனை பேர் வந்து லைக்லாம் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன் டு த கேம் ப்ளே வீடியோ. ஓகே கைஸ், இந்த கேம் இன்டர்நெட்டில் போயிட்டு ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்க லிங்கை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க, நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. அதுதான் வந்து இந்த பக 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 பகுபலி அப்படின்ற படத்தில் வர பைக்கு. ஓகே வாங்க, நான் அந்த படத்தை பார்த்துருக்கேன், சரியான சஸ்பென்ஸ் எல்லாம் நடக்கும் அந்த படத்தில். அதுவும் கடிச்சிட்டு அந்த ஹீரோ வந்து அந்த துப்பாக்கி எடுத்து அப்படியே லெஃப்ட்டு ரைட்டுன்னு சுடுவாக இருப்பாருங்க, அப்படியே அந்த வில்லாம் பயந்து ஓடுவான் பார்த்தீங்களா. அந்த சீன்லாம் நான் ஃபேனு. பாய் அங்கே பாருங்களேன், இறா 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 தம்பே, இரு இரு, இது கேஜிஎஃப் பைக்கு, இது அப்படியே நாங்கள் ஸ்டைலாக போவோண்டா. ஓகே சீக்கிரம் வாடாடா. ஐயோ சுட்டுக்கிட்டே இருக்கானுங்களே, எழுத்து வர குறையுது, ஹெல்ப். ஹலோ மேடம், எஸ்கூஸ் மீ, கேஜிஎஃப் பைக் பார்த்தீங்களா, வரீங்களா? ஐயோ போட்டு தள்ளிட்டானுங்களா. ஈஸ் ஓகே, இதுக்கெலாம் நான் வந்து பயப்படுற ஆள் நான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஜிஎஃப் பைக்கை வந்து ஸ்பான் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கடா ஊருக்குள்ள நான் என்ன ஆட்டம் போடுறேன்ட்டு. பக 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 பகு வேலை, பயமின்றி பாயும் போலி. எப்படி அந்த படத்தில் இந்த பைக் சீப்லாம் ஸ்டண்ட்டு பண்ணுவாங்க, அங்கே பாருங்க இதே மாதிரி ஸ்டண்ட்டு. அப்படியே அந்த அஜித் குமார் வந்து அந்த பைக்கை பிடிச்சி ஒரு சுட்டு சுத்தும் போது நம்ம தளபதி விஜய் குறுக்க வருவார். ஐயோ என்னமா சீன் அந்த படம், எப்பா சான்ஸ் இல்லைடா, கேஜிஎஃப் மேலாம் ஒரு படமே வராது. ஓகே ஓ, இதுதான் கேஜிஎஃப் படத்தோட இதுங்க, சி பைக்கோட பவருங்க. பார்த்தீங்களா நம்ம எவ்வளோ ஹைட்லேருந்து கீழே விழுந்தோம், ஆனாலுமே நம்மளுக்கு ஒன்றுமே ஆகலை. ஸோ இதான் வந்து இந்த பைக்கோட பவர் நினைக்கிறேன். ஓகே அங்கே தூரத்தில் பாருங்களேன், ஒரு ஸ்டண்ட்டு பண்ணுற இடம் இருக்குது, அங்கே போய் ஸ்டண்ட்டு பண்ணலாங்களா. அது ஏன்னா ஏதோ மெசேஜில் அனுப்புகிறாங்க, உங்கள் அக்கௌண்ட்டில் 2 கோடி கிரெடிட் செய்யப்பட்டு உள்ளது அப்படின்ட்டு ஏதோ ஃப்ராடு வேலை எவ்வளோ தமிச்சு விட்ருக்கேன், அதான் வந்திருக்கு, லிங்கை கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு 2 கோடி கிடைக்கும் அப்படின்ட்டு. பாருங்களேன் நான் கேம் ப்ளே பண்ணும்போது எனக்கு இப்படிலாம் வருது, உங்களுக்கும் அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா கிளிக் பண்ணி போடாதீங்க, அப்புறம் உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிற 2 ரூபாயும் எடுத்துருவானுங்க. 2 கோடி நம்ம அக்கௌண்ட்டில் 2 ரூபா இருக்கும். சரி ஓகே, ஏதோ புளி மூட்டை சாப்பிட்லான்ட்ருப்போம், 2 கோடி காசப்பட்டு அப்புறம் அந்த 2 ரூபாயோ போயிட போகுது நண்பர்களே. ஆய் அட பாய்களா, சே பேசிகிட்டு இருக்க நேரத்தில் வந்து கீழே வந்துட்டேன். சரி ஓகே, இப்போ நம்ம வந்து அடுத்த சீட்டுக்கு போகலாமா? ஸோ அடுத்த சீட்டு வேணாம் அப்படின்னா வந்து நான் ரெண்டாவது ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன், அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வந்து இன்டர்நெட்டில் போட்டு பேஸ்ட் பண்ணுங்கள். இன்டர்நெட்டில் பேஸ் பண்ணும்போது உங்கள் ஃபோனில் இன்டர்நெட் ஆனில் இருக்கணும், அதையும் மறந்துடாதீங்க. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து இன்டர்நெட் போட்டாச்சு, போட்டோனே கொஞ்சம் ஹார்ட்லாம் வரும், அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு லம்போர்கினி கார் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு, போட்டே இந்த காரை ஓட்டணும்னு சின்ன வயசுலேருந்து ஆசைங்க, ரியல் லைஃப்பில் சொல்கிறேன். ஆனால் என்ன பண்ணுறது, ஓட்ட முடியாமலே போயிடும்னு நினைக்கிறேன், அப்படி தான் போகுது, என்ன ஓட்டவா முடியும், ரொம்ப கவலையாக இருக்குது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதோட நீங்கள் என்ன கவலையாக இருக்குன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போகிறீங்க பார்த்தீங்களா, உங்களை நினச்சா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்னடா அது, இவங்களுக்காக நம்ம வீடியோ பண்ணுறோம் ஆனால் இது நம்மளுக்காக இதை பண்ண மாட்டுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ மறக்காமல் அதை பண்ணுங்க நண்பர்களே, அதை பண்ணாலும் நான் சந்தோஷப்பட்டுருவேன். சரி ஓகே வாங்க, நம்பர் கட்டி வச்சு அப்படி ஊருக்குள்ளே கொஞ்சம் மாஸ்க் கட்டணும். ஹலோ, ஆக்சுவலி எனக்கு தமிழ் தெரியாது. மண்டையை போட்டான்டா டேய், எங்க நான் எக்ஸிட்டே கொடுக்கல, அவனாவே கீழே உண்டான், ஒருவேளை கார் கீழே அதை ஓட்டக்கிட்டே இருக்கா டேய், இதுனா லம்போர்கினியா இல்லைனா வந்து உங்கள் டுபாக் ஒரு தகர டப்பாவா, என்ன இதுக்கு வண்டி இது? சரி ஓகே வாங்க மறுபடியும் போவோம். என்ன ஒன்றும் புரியல, லம்போர்கினி என்ன ஏதோ பயங்கரமான வண்டின்னு கேள்விப்பட்டேன்,
அடியில் ஓட்டம் இருக்குன்றது எனக்கு இப்போ தான் தெரியுது. ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி இறக்கடா கீழே வந்துடும் போல இருக்கு. என்ன வண்டிடா இது, சே இந்த வண்டிலாம் ஓட்டவே மாட்டேன்டா, சே இதை போய் பார்க்க நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்தா கீழே ஓட்டம் இருக்கு நண்பர்களே. இந்த வண்டி நான் வந்து 8 கோடி கொடுத்து வாங்கணுமா? போங்கடா பைத்தியரா பசங்களா, ஏதோ முட்டா பையனா வாங்குவோம் இந்த வண்டி. அதுக்கு நான் பேசாமல் ஆட்டோ வாங்கி ஓட்டுவேன்டா, நான் ஆட்டோக்காரன் நாலு தெரிஞ்ச ரூட்டு காரை அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிட்டு போயிட்டே இருக்கலாம் போல. ஏன்னா அதே அப்புறம் என்ன ஃப்ரெண்டு இது, இது மாட்டிக்கிச்சு வண்டி, இதுதாங்க ஆட்டோவாக இருந்தால் அப்படியே கையாலேயே தள்ளி விட்டு அப்படியே ரிவர்ஸில் எடுத்துடலாம். ஆனால் லம்போகினி பண்ண முடியல பாருங்க, புரியுதா? இப்படி சொல்லி மனசு தேர்த்திக்க வேண்டியதாங்க. நம்மளால வாங்க முடியாத வண்டிலாம் இப்படி சொல்லிக்க வேண்டியதா, இப்படி வந்து அப்படி பண்ண முடியாது, அப்படியே இப்படி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீட் பிரேக்கில் ஏற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லி மனசை கொஞ்சம் தேர்த்திக்க வேண்டியதான். சரி ஓகே வாங்க, இப்போ வந்து இந்த வண்டியை ரிவர்ஸில் எடுக்கலாம். ஓகே எறா வண்டியை ரிவர்ஸில், ஓகே எத்தாச்சு. இப்போ பாடுறா நான் போடுற ஆட்டத்தை ஊருக்குள்ள நான் வந்து சரியான ஆட்டம் போட போனேன். ஏ வருது வருது விளக்கு விளக்கு லம்போர்கினியே வருது. ஹலோ எஸ்கூஸ் மி மேடம், லம்போர்கினியே உள்ள ஏத்துவனுச்சியா கொன்றுவேன். ஐ ஆம் மொராட்டு சிங்கிள். ஓகே வாங்க அப்படியே ஸ்டைலாக ஒரு ஸ்டண்ட்டு பண்ணுவோம் லம்போர்கினி வச்சு. என்னடா அது டோர் பண்ணலாம் திறக்குது, ஆட்டோமேட்டிக் டோர் ஓப்பனிங் நினைக்கிறேங்க. ஆட்டோமேட்டிக்காக திறந்து அப்படியே ஸ்டைலாக காட்டுது பாருங்க வண்டி. பரவாயில்லையா, நல்ல வண்டி தாங்க. ஆனால் எனக்கு கீழே ஓட்டம் இருக்குது, அதான் எனக்கு மனசு வந்து கேட்கல. ஏன் இவ்வளோ காசு கொடுக்குறோம், 10 கோடி கொடுக்குறோம், கீழே என்ன கொஞ்சம் ஒரு டப்பா போட்டு அடிச்சு விட்டா என்ன ரொம்ப டென்ஷன் பத்துறானுங்க. ஓகே இப்போ நம்ம அதை சுற்றலாமா? சுத்து சுத்து கண்ணாலே பாய் அரே பாய் அடா பாவி கவுத்து போட்டாங்கண்ணா வண்டியை. சரி ஓகே, ஆ நம்ம வண்டியா அது, சீட்டு போட்டு வர வச்ச வண்டி. அப்படியே வெளியே போயிட்டு கொஞ்சம் ஜாலியாக வந்து அடுத்த சீட் கோடு பற்றி பார்க்கலாமா? ஸோ அடுத்து என்ன சீட் கோட் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு இது ஒரு பயங்கரமான சீட் கோட். இதுக்காக தான் இத்தனை பேர் காத்துட்ருக்கீங்கன்னு நல்லாவே தெரியும். அதாவது ஸ்பைடர் டனல், அதுக்கு வந்து கீழே 3வது லிங்க் கொடுத்துருப்பேன், அதை வந்து பேஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ஜிஎஸ் டூல் அப்படின்னு இருக்கும், இதில் போய்ட்டு எல்டி அப்படின்னு சொல்லிட்டு போடணும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, எல்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டு முடிச்சிட்டிங்கன்னு நினச்சிக்கோங்களேன். இப்போது கேமை விட்டு வெளியே வந்துடணும், மறுபடியும் வந்து ப்ளே கொடுக்கணும். ஸோ இப்போ நீங்கள் ப்ளே கொடுத்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அந்த இடம் எங்கே இருக்கணும்னு எனக்கு தெரில, பட் ஸ்பைடர் டனல் இப்போ உங்கள் கேம்லாம் வந்துருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஜெட் பேக்கை போட்டு அந்த ஸ்பைடர் டனல் எங்கே இருக்குன்னு மட்டும் தேடினாலே போதும். ஓகே இப்போ நம்ம வந்து இந்த ஜெட் பேக்கை அது போட்டாச்சு. இப்போ இந்த ஜெட் பேக்கில் ஏறி அப்படியே அந்த ஃபைடர் டனல் எங்கே தான் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஃபைடர் டனலில் ஃபைடர் இருக்கா இல்லை சும்மானா வந்து ஃபைடர்னு பேர் வச்சிட்டானுங்களா அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா, இனி நம்மளுக்கு வந்து 2 வேலை இருக்குது. ஓகேங்களா, எப்படி டேய் நாங்களாம் சும்மாவே அலசி ஆராயுவோம், இல்லை இந்த மாதிரி ஒரு சஸ்பெண்டாங்கன்னா ஒரு இடம்லாம் கொண்டு வந்தால் நாங்கள் என்ன பண்ணுவோம் ஏண்டா சொல்கிறா, இதெல்லாம் எங்களும் சும்மா இதெல்லாம் பாருங்க பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட், இதுக்கு மேலே சொல்ல விரும்பல. ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டன்னல் என்ட்ரன்ஸ் வந்தாச்சு. இப்போ நான் என்ன ஃபான் பண்ண போகிறேன் அப்படின்னு பச்சு ஸ்பான் பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து ஆட்டோ. ஐயோ இது ஒன்று ஆடு போடுறாங்க, போட்டா பாட்டேன் சி, நான் எப்போதும் ஏழைக்கெல்லாம் சொந்தக்காரன்டா. ஓகே ஐயோ ஆண்டவா நான் ஃபைடர் டனலுக்குள்ளே ஒன்று நம்பி தான் ஆண்டவா போனேன், எனக்கு ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது ஆண்டவா, என்னை எப்படியாவது காப்பாற்றிடு ஆண்டவா, ப்ளீஸ் ஆண்டவா. ஓகே என்ன அது நான் அவ்வளோதான் ஃபைடர் டனல், நான் வெளியே வந்து பார்த்தா ஏதோ பெருசாக இருந்தது உள்ளே ஒன்றுமே இல்லை. ஏய் என்னண்ணா என்ன ஏமாத்திரிக்கலாம், ஒரு வேளை அந்த சைடு இருக்குமா? அப்படி தாங்க நினைக்கிறேன், அந்த சைடில் தான் நிறைய ஃபைடர்ஸ் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே கமான் இன்னைக்கு அந்த ஃபைடர்ஸை ஒரு வேட்டை ஆடிட வேண்டிதான். போட்டு ஹவு துரோகம் 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 வந்துச்சுரா வந்துச்சுரா, பேர் கிரில் சீக்கிரம் வாங்க, பேர் கிரில் இந்த ஃபைடரை கிரில் போட்டு சாப்பிடுங்க. எவ்வளோ பெரிய ஃபைடர்ராடே, இவ்வளோ பெரிய ஃபைடர் உலகமே பார்த்துருக்காதுரா, ஆனால் நான் தானா பார்த்துட்ருக்கேன். ஏய் முடிச்சதில் வாங்கினேன், ஏய் ராடா தப்பே டே ஃபைடர் 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 எங்கள் பாரு நான் ஃபைடர் மேனை வாங்கிடுவேன், அப்புறம் நீ அப்புறம் பார்த்தியா அப்புறம் அப்படியேடா தப்பியா ஐஸ் கும்பிதா லிப்டில் போகிறப்பா அங்கே ஒரு எலி ஓடுது அதே பிடிங்கப்பா. ஐயோ என்ன சொன்னாலும் டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டாங்களே, சரி ஓடலாம் ஓடலாம் ஓடிட்டேல கபடி 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 க. ஐயோ இன்னொருத்தவங்க இங்கே வந்து வரானே தம்பியா, கொஞ்சம் அங்கே பார்ப்பா அங்கே பார்ப்பா, இவங்க வந்திருக்காங்கப்பா சமந்தா வந்திருக்காங்கப்பா, தம்பி நீ இந்த சைடு போயிருப்பா, இவங்க வந்திருக்காங்க நயன்தரா வந்திருக்காங்கப்பா. ஆனால் பாவி என்ன என் கொள்றதுக்கு ஏன் அவ்வளோ ஆசைப்படுறீங்க, நான் என்ன அப்படி பண்ணேன், நான் என்ன பண்ணேன், ஆட்டை தான் நான் ஓட்டுறேன், அது உங்களுக்கு நான் வைத்துச்சல் ஏதோ
சொந்த வலைப்புல மூணுக்கு வந்தா வயிறு எறிகிறானுங்க. டேய் இன்னொரு நான் ஆட்டோல சவாரி வராம நானே வந்து நீங்க டென்ஷன்ல இருக்கேன், இல்ல இவனுங்க வேற காசக்கோட காசக்கோடுன்னு வந்துட்டானுங்க. டே 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 ஃபைட்டர்ஸ் ஃபைட்டர்ஸ் ப்ளீஸ் ஃபைட்டர்ஸ், இங்க பாருங்க நீங்க என்ன வெளியே ஊட்டிங்கன்னு நினைச்சோங்க, நம்ம கசாப்பு கடையில போயிட்டு ஆளுக்கும் ஒரு சிக்கன் லெக் பீஸ் வாங்கி தரண்டா. ஆ பாருங்க வழி விடுங்க, நம்பிட்டானுங்க போகுதா, நம்பிட்டோம் நம்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் விளக்கிட்டானுங்க. பரவாயில்லையே இவனுங்க தான் இவ்வளோ கோமாலியாக இருக்காங்க, சொல்கிறதா நம்புகிறாங்களே. நான் வெளியே போயிட்டு உங்களுக்கு வைக்கிறேன் ஒரு சர்ப்ரைஸ், அதை பார்த்து நீங்கள் ஆகிடுவீங்க. சி வெரி வெரி சர்ப்ரைஸ் ஓகேங்களா. இப்போ நான் வைக்கிறேன் பாரு உங்களுக்கு சர்ப்ரைஸ், அதை பார்த்து நீங்கள் ஆகிடுவீங்க ரொம்ப சர்ப்ரைஸ் ஓகேங்களா. அது சூப்பரான சர்ப்ரைஸ்ரா தம்பிகளா, அந்த சர்ப்ரைஸ் பார்த்த உடனே நீங்கள் இருக்கவே மாட்டீங்க, ஏன்னா அதை பார்த்த உடனே நீங்கள் எங்கே போயிடுவீங்கன்னா வந்து சந்தோஷமாக ஆகிடுவீங்க, அதாவது சொர்க்கத்துக்கு போயிடுவீங்கன்னு சொல்லுவாங்க. எங்கடா இருக்கானுங்க அவனுங்க, தம்பி போயிட்டு விட்டு வெளியே போயிடலாம் சொர்க்கத்துக்கு போகிறோன்னு சொல்லி பாருங்களா, பயப்புள்ள விளங்கிட்டானுங்க. மாமனே இறா சொர்க்கத்துக்கே உங்களை அமுச்சு விட்றேன், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நான் வந்துட்டு நம்ம லெஜண்ட் சரவணன் சொன்ன மாதிரியா, இப்போ நான் அடிக்க போகிற அடியை மரணடியாக தான் இருக்கும், ஃபைடரால் மறுபடி எஞ்சிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி இந்த ஃபைடரோட கதையை முடிக்கிறதுக்கு அன்லிமிடெட் சீட் போட்டு இப்போ உள்ளே இருக்கிற எல்லா ஃபைடர்ஸுமேலேயும் அந்த கைதி படத்தில் வரமே சூட போகிறேன். ஃபைடர்ஸ் நீங்கள் தப்பான ஆளுகிட்ட சண்டை போட வந்துட்டீங்க, சாவடா போடுறோம் அவனு மூஞ்சி உச்சு விட்றோம் வாயை பிச்சு விட்றான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காம வந்து நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கு, நம்ம அப்படியே ஒரு சப்ஸ்கிரைபு, அப்படியே வந்துட்டு இன்னும் நல்லா இருக்கோ பண்ணி விடுங்க, கமெண்டா கமெண்ட்லாம் இருக்குது அதெல்லாம் பண்ணி விட்ருங்க. ஓகே ஸோ இன்னும் வந்து மூணு ஃபைட்டர்ஸ் இருக்குது பாருங்களேன், சவுத்து வழியாக கத்துறானுங்க, வாடா உள்ள வாடா உள்ள வாடா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா உள்ளே போனால் தான் வந்து இவங்களுக்கு பவர் வரும்னு நினைக்கிறேன். டே தம்பி ஃபைட்டர் உள்ளே வந்தாலும் ஏட்டா அன்லிமிட்டெட் ஹெல்த்து இருக்குடா தம்பி, நான் ஒரு சூப்பர் மேன் அந்த விஷயத்த உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்கடா. ஓகே இரா ராக்கெட் லான்ச்சர்லேயே போடலாம், ஆனால் என்னன்னு தெரிலங்க ராக்கெட் லான்ச்சரில் போட்டால் இவனுக்கு சாக மாட்டுறாங்க, நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், உங்களுக்கும் வந்து இவனுங்க ராக்கெட் லான்ச்சர் போட்டால் சாக மாட்டுறாங்களா, இல்லைனா வந்து இல்லை ராக்கெட் லான்ச்சர் போட செத்துறாங்க, இல்லை எனக்கு மட்டும் பக் இருக்கா, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நாங்களும் நிறைய தடவை பார்த்துட்டீங்கன்னு நினச்சிவாங்களேன், நான் பார்த்துறேன் நானா இது ராக்கெட் லான்ச்சரில் சாவே மாட்டுறாங்களே, ஆனால் அந்த டைனோசர்லாம் செத்துருது, அந்த பெரிய பெரிய டைனோசர் அதெல்லாம் வந்து ஓகே அதெல்லாம் ப்ராப்ளம் பண்ணாமல் அதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து சாவனா செத்துருது, உயிரோட வானா வந்துடுது. இந்த ஃபைட்டர் வந்து இல்லை நீ என்ன AK-47 சுட்டாதான் சாவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பிடிவாதம், சரி நானும் வந்து சரி நீங்கள் இப்படி தான் சாவ போறீங்கன்னா ஓகே எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை நான் உங்களுக்கு போட்டு தள்ளுறேன்னு சொல்லிட்டு நானும் வந்து போட ஆரம்பிச்சிட்டேன். என்னங்க இது கேம் வந்து இப்படி மாறிடுச்சு, நான் கேமரா கேமராக மாற்றிட்டேனா அப்படிதான் நினைக்கிறேன், பரவாயில்ல விடுங்க இந்த கேமரா நல்லாயிருக்கு. நம்ம வந்து அந்த Antarctica 88 அப்படின்னு சொல்லி ஒரு கேம் ஆனோம்ல அதே ஃபீலிங்ஸ் கொடுத்துருச்சு. சரி ஓகேங்க, இனியோட வீடியோ வந்து அவ்வளோதான், நம்ம இந்த வீடியோவில் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா வந்துட்டு ரீசெண்டாக வந்த மூணு அப்டேட், ஃபைடர் டனல், லம்போர்கினி, அடுத்து வந்து KGF பாகுபலி பைக்கு, இதெல்லாம் வந்து நம்ம இன்றைக்கி பார்த்துட்டோம். ஸோ இதுக்கு மேலே இந்த கேமில் ஒரு அப்டேட்டும் கிடையாது, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா இப்போ வந்து ஒரு லைக்கு ஒரு ஷேரு அப்படி நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு ஒரு மாசான கெத்தான சுவாரஸ்யமான மரணமான ஸ்டைலான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸோ நாளைக்கு என்ன கேம் பிளே வீடியோ போடலாம் அப்படின்றது எனக்கு ஐடியா இல்லை, நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் நாளைக்கு என்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு, எது நிறைய வருதோ நான் அதையே போடுறேன். ஸோ இது இதோடன் உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் RR ப்ரோ பிளேயர் VTG பாய் ஃப்ரம் VTG பாய் 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 பாய். நல்ல வேலை தம்பி சின்ராசிய தண்ணியில் வந்தாலும் நீ போய்ச்சிக்கிட்ட இல்லைன்னு நினச்சிக்கோ, பாடி டெட் பாடி தான், பாய் பாய் ஹலோ.